அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் சனி மகா பிரதோஷம். நினைத்த காரியம் கை கூட இதை மட்டும் செய்யுங்கள் போதும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்த காரியம் கை கூட நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிகவுமே எளிமையான மந்திர ஜப முறை. குறிப்பிட்ட கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் இந்த மந்திர ஜபம் செய்யணும்னு கிடையாதுங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். பொதுவாகவே எந்த ஒரு மந்திர ஜபமாக இருந்தாலும் சரி, அதை குறிப்பிட்ட சில விசேஷ நாட்கள்ல நாம் ஜபம் செய்யும் பொழுது பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். உதாரணத்திற்கு அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். அதே போலதாங்க நாளைய தினம் சனி மகா பிரதோஷம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சூட்சமமான மந்திரத்தை எந்த நாள் நம்ம ஜபம் செஞ்சாலுமே அதற்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக நாளைய தினம் சனி பிரதோஷம், நாளைய தினம் இந்த எளிமையான மந்திர ஜபத்தை நாம் செய்யும் பொழுது அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ யாருமே இதை தவற விடாதீங்க. மற்ற பிரதோஷ நாட்கள்ல மந்திர ஜபங்கள் செய்ய முடியாதவங்க கூட நாளைய தினம் கட்டாயமாக மறக்காமல் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பிரதோஷங்களுக்கும் மந்திர ஜபம் செய்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதே போல வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் இருக்கிறவங்க மறக்காமல் சிவபெருமானை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. நாளைய ஒரு நாள் சிவ தரிசனம் நம்ம செய்தால் வருடம் முழுவதும், அதாவது 365 நாட்களும் சிவபெருமானை தரிசனம் செய்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். ரெகுலரா பிரதோஷ விரதங்கள் இருக்கிறவங்க மற்றும் வேறு ஏதாவது மந்திர ஜபங்கள் செய்யறவங்க கூட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபத்தையும் நீங்க சேர்க்கலாம். மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரதோஷ நேரத்தையும் இந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2023 சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம். மாலை 4 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய நேரம் பிரதோஷ காலம். இந்த நேரத்துல சிவபெருமானை தரிசனம் செய்வது முழுமையான பலன்களை நமக்கு கொடுக்கும். பிரதோஷம் அன்னைக்கு முக்கியமான நேரமே மாலை 4 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரம் தாங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபத்தையும் இந்த நேரத்துல தாங்க நம்ம செய்யணும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தால் மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க. இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்க நாளைய தினம் கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். மேக்சிமம் நீங்க தலைக்கு குளிச்சிருங்க. சனி நீர் ஆடுவது எப்பவுமே நல்லது. உடல்நிலை சரியில்லாதவங்க மற்றும் வயதானவர்களாக இருந்தால் நார்மலா நீங்க குளித்தாலே போதும். வீட்டில இருந்து அல்லது கோவில்ல இருந்து இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். வர்க் பண்ற இடத்துல அல்லது பிசினஸ் பண்ற இடத்துல இந்த மந்திரத்தை சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க சொல்லலாம். உங்களுக்கு பிரேக் டைம் கிடைக்கும். கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டாங்கன்னா தாராளமாக அங்கிருந்தும் நீங்க மந்திரத்தை சொல்லலாம். டிராவல் டைம்ல சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க வாகனம் ஓட்டல, நீங்க டிரைவ் பண்ணல, ஜஸ்ட் நீங்க உட்கார்ந்துட்டு போறீங்கன்னா தாராளமாக சொல்லலாம். பஸ் அல்லது ட்ரெயின் போன்ற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நீங்க டிராவல் பண்றீங்கன்னா உங்களுடைய சேஃப்டி தாங்க முக்கியம். சோ உங்களுடைய பாதுகாப்பை நீங்க உறுதி செஞ்சுக்கோங்க. சேஃப்டியா நீங்க இருக்கிற பட்சத்துல அங்கிருந்தும் நீங்க மந்திர ஜபம் செய்யலாம். வீட்டுல நீங்க பூஜை அறையில உட்கார்ந்துதான் மந்திரம் சொல்லணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு தனி அறையில உட்கார்ந்து கூட மந்திரத்தை நீங்க சொல்லலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்கார்ந்து மந்திரம் சொல்லுங்க. மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேலையும் நீங்க உட்காரலாம். வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவங்க மட்டும் நீங்க சேர்ல உட்கார்ந்துட்டு மந்திரம் சொல்லுங்க. சேர்ல உட்கார்றவங்க மற்றும் கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. தெற்கு திசை, சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் இந்த மந்திர ஜபம் நீங்க செய்யலாம். மந்திர ஜபம் செய்ய போறவங்க நாளைய ஒரு நாள் முழுவதுமே நீங்க அசைவத்தை தவிர்க்கணும். மந்திரம் சொல்லி முடிச்சதற்கு பிறகும் கூட அசைவம் சாப்பிடக் கூடாதுங்க. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லான நேரம் எதுனா மாலை 4 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க மட்டும் நீங்க மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் வரை மந்திர ஜபம் நீங்க செய்ய
செய்யலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை 108 முறை 108 டைம்ஸ் நீங்க சொல்லணும். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதற்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு, உடைத்த கடலை அல்லது வெள்ளை கொண்டை கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம். ஜபமாலை வச்சிருக்கிறவங்க அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். மந்திரத்தை வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். மந்திரம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நீங்க எழுந்திருக்க கூடாது. அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தியாவசிய வேலைகளை கொஞ்சம் முன்னாடியே நீங்க முடிச்சிருங்க. அமைதியான மனநிலையோட மந்திர ஜபத்திற்கு நீங்க உட்காருங்க. சரி, நாம் சொல்ல வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த மந்திரம் தாங்க, டிஸ்பிளேல கூட இப்ப தெரியுது பாருங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அவ்வளவுதாங்க, மிகவும் எளிமையான எல்லாருக்குமே தெரிஞ்ச மந்திரம் இது, சிவபெருமானுடைய பஞ்சாட்சரம். மந்திரமெல்லாம் வணங்கும் மந்திரம் இந்த ஓம் நம சிவாய. நிறைய பேருக்கு இந்த மந்திரம் தெரிஞ்சிருந்தாலும் கூட இதை ரெகுலரா பயன்படுத்துறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்பவுமே குறைவு. சாதாரணமான நாட்களில் கூட ஒரு 108 முறை இந்த மந்திர ஜபம் நீங்க செஞ்சு பாருங்க, மிகப்பெரிய வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். நாளைய தினம் சனி மகா பிரதோஷ நேரத்துல இந்த மந்திர ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. சிவபெருமானுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க ஆரம்பிக்கும். ஓம் நம சிவாய என்ற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் மகத்துவத்தை பத்தி சொல்லணும்னா அதற்கு ஒரு தனி வீடியோ தாங்க நம்ம போடணும். முழு கவனத்துடன் சிவபெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே 108 முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க. அசாதாரணமான ஒரு வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மந்திர ஜபத்தை நாளைய தினம் நீங்க செய்யுங்க. மந்திரம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனையை செய்யுங்க. அதற்கு பிறகு மந்திர ஜபத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 108 முறை மந்திரம் சொல்லி முடிச்சதற்கு பிறகும் உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மந்திர ஜப முறை. வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் இருக்கிறவங்க அங்கிருந்தே நீங்க இந்த மந்திர ஜபத்தை செய்ய ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் வீட்டுல நீங்க மந்திர ஜபத்தை முடிச்சிட்டு சிவபெருமானை தரிசனம் நீங்க செஞ்சுட்டு வாங்க. அர்ச்சனை கூட நீங்க செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. சிவலிங்கத்தை நீங்க பார்த்துட்டு வந்தாலே போதும், மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். ஒரு வருடத்திற்கே பார்த்தோம்னா மேக்சிமம் 3 அல்லது 4 சனி பிரதோஷங்கள் தான் நமக்கு கிடைக்கும். சோ இந்த அரிய வாய்ப்பை யாருமே தவற விடாதீங்க. குறிப்பாக வாழ்க்கையில இக்கட்டான பிரச்சனையில இருக்கிறவங்க, அது தொழில் உத்தியோகமாக இருக்கலாம் அல்லது பணம் தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கலாம், எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த ஓம் நம சிவாய என்ற மந்திரம் சகல துக்க நிவாரணி. மனமுருகி நாம் ஜபம் செய்தால் உடனடியாக அந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபடலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.